ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் ஜான்வரி 6th இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னாடி ஆன்லைன் மீடியா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஏன் இதை இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றத உள்ளே பார்க்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் அப்படின்ற டாபிக் தான் படிக்க போகிறோம். அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த டாப்பிக்கை தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்தை பற்றி ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, சி, ஒரு நியூஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஏசியன் எலிஃபேண்ட் இருக்குல்ல, ஆசிய யானைகள், நீலகிரியில் வந்து அதோடைய வாழ்விடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றின விஷயங்கள் வந்திருக்கு, ஓகேங்களா. அப்போது இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணல, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்னன்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. அப்போது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா தமிழில் வந்து சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் சொல்கிறாங்க. இது எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதுன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் 2011 இந்த கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப அதிக பெரிய அளவில் பேசப்பட்டது, ஓகேங்களா. எந்த சட்டத்தின் வாயிலாக இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அந்த சட்டத்தின்படி தான் வந்து இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இதோடைய முதன்மையான நோக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்காணிப்பது, ஓகேங்களா. அப்போது என்விரான்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலேட் பண்ணணும், மானிட்டரைஸ் பண்ணணும், ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணுன்றக்காக தான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. சரி, இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்ன, எங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போது பாதுகாக்கப்பட்ட காடுகள், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேசிய பூங்கா, நேச்சுரல் பார்க்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அதற்கப்புறம் வந்து வனவிலங்கு சரணாலயம், ஒயில்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த பகுதிகளில், புறப்பகுதிகளில், இந்த பகுதி வந்து முடிவடையுள்ள, இந்த முடிவடையக்கூடிய புறப்பகுதிகளில் 10 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போ அந்த 10 கிலோமீட்டர் பகுதிகளில் மனிதர்களுடைய நடமாட்டங்கள் எப்படி இருக்கணும், எதுக்கு அலோ பண்ணுவாங்க, எதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்போ அந்த பகுதிகளில் எதுக்கெல்லாம் தடை அப்படின்னா, அங்கே நீர்மின் சக்தி திட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது. அதற்கப்புறம் செங்கல் சூளை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் அங்கே மரங்களை வெட்டக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. இந்த இண்டஸ்ட்ரியலில் உருவாகக்கூடிய ரசாயன கழிவுகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து விட்டுறக்கூடாது. அதற்கப்புறம் சுரங்கம் அமைப்பதற்கான விதிமுறைகள் அங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போது ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை இனமலுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதற்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா, சி, அங்கே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து என்கரேஜ் பண்ணலாம், ஓகேங்களா. விவசாயம் செய்யலாம், கரிம முறையில் விவசாயம் செய்யலாம், ஓகேங்களா. வேதியியல் முறையில் செய்யக்கூடாது, வேதியியல் உரங்களை அங்கே பயன்படுத்தக்கூடாது. அதற்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு போன்ற விஷயங்களை நாம் அங்கே பண்ணலாம், தோட்டக்கலை சார்ந்த விஷயங்களை பண்ணலாம், புதுப்பிக்கத்தக்க சக்தியை வந்து தான் அங்கே பயன்படுத்தணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பசுமை தொழில்நுட்பத்தை அங்கே பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உணர்திறன் மண்டலம் அப்படின்னா என்னென்னு நம்ம படித்தாச்சு. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுரங்க தொழில்கள் வந்து கண்டிப்பாக எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் இருக்கக்கூடாது. தேசிய பூங்காவிலும் வனவிலங்கு சரணாலயத்திலும் இந்த சுரங்க தொழில்களுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், முதன்மை தலைமை பாதுகாப்பாளர், ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் இருப்பார். இவர் தான் வந்து இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வடிவமைப்பாளராக கருதப்படுறார், ஓகேங்களா. இவங்க தான் மானிட்டரைஸரும் பண்ணுவாங்க அல்டிமேட்டாக. சரி, இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை உருவாக்குறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, சி, நாம் இன்றைக்கு பொழுது பார்க்கும்போது நகரமயமாதல் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஓவராலாக விரிவடைந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நகரமயமாதல் கான்செப்டை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்லையும் நாம் வந்து அர்பனைசேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம், தடுப்போம், அங்கே மிட்டிகேட் பண்ணுவோம், குறைப்போம், ஓகேங்களா. அப்போ அது ஒரு பாசிட்டிவாக நமக்கு பார்க்கப்படுது, ஏன்னா அப்படியே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். அதற்கப்புறம் உள்ளாட்சி பகுதிகளை பாதுகாக்கப்படுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி
பீப்புள்ஸ்க்கு வந்து அது எப்படி இருக்குது, ஒரு மிகப்பெரிய கவசமாக இருக்குது. எது இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்றது, அங்கே வந்து அதோடைய வளமைகளை குறைக்காமல் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே கூட்டினோம்னா என்ன ஆகும், இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும். அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பகுதிகள் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் இன்சைட்டோ கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னா உள்ளிருந்து பாதுகாப்பது அப்படின்னா என்ன? சி, இப்போ வந்து நாம் வந்து ஒரு பெரிய காடு, அதில் நிறைய விலங்குகள் இருக்குது. ஒரு விலங்கு வந்து அழிந்து கொண்டு தருவாயில் இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விலங்கை பிடிச்சி ஜூவில் வச்சோ இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஏரியாவில் வச்சு அந்த இனத்தை விருத்தி அடைகிறதற்கான வேலைகளை பார்ப்போம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து பாதுகாப்பது, அதை கூட்டிகிட்டு வந்து நாம் வச்சு அதோட இனத்தை விருத்தி பண்ணுறது, அது ஒன்று. இன்சைட்டோ அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய காடுகள்லையே அதை எதுவுமே செய்யாமல் அதை நல்லபடியாக வாழ வச்சு மனிதர்களுடைய நடமாட்டங்களை குறைச்சி அங்கே வந்து வேட்டையாடுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமாக்கி அதை அதோட சூழல்லையே விட்டு அதோட இனத்தை வந்து விருத்தி பண்ண வைக்கிறது. அப்போ உள்ளிருந்து பாதுகாப்பது இன்சைட்டோ கன்சர்வேஷன்ஸ்க்கு இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்சைட்டோ கன்சர்வேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் இருக்குல்ல, இது வந்து காசிரங்கா தேசிய பூங்கா. ஓகேங்களா, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் இந்த மாதிரி தான் உள்ளிருந்து பாதுகாக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கே வந்து மரம்லாம் வெட்டுறதுக்கு தடையில, அப்போ காடுகள் அழியாமல் தடுக்க முடியுது. ஓகேங்களா, அது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ கூட கோயம்புத்தூர்லாம் யானைகள் வந்து அது விளை நிலங்களுக்குள்ளே வந்து நிறைய வந்து சேதப்படுத்திடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மனிதருக்கும் விலங்குகளுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்காது, ஏன்னா அங்கே மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்க போகிறதில்ல, விலங்குகள் மட்டும்தான். அப்போ அது ஃப்ரீலி மூவபிளாக இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மனித விலங்குகளுக்கான கான்ஃப்ளிக்ட்ன்றது இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரியே ஒரு நன்மை கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி எக்கோ சென்சிட்டிவ்னால பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. பயோடைவர்சிட்டி என்னாகும் அப்படின்னா பல்லுயிர் தன்மை அப்படின்றது பெருகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்னால நன்மைகள் இருக்குது. அது எதற்காக அப்படின்னா உள்ள இருக்க தேசிய பூங்காவாக இருந்தாலும் சரி, வனவிலங்கு சரணாலயமாக இருந்தாலும் சரி, உள்ள இருக்க ஸ்பீசிஸ் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் எவ்வளவோ இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை இன்றைக்கி நாம் முழுமையாக பார்த்துருக்கோம் நான் நம்புகிறேன். இது எந்த அமைச்சகத்தின் கீழே வரும், அதோடைய நோக்கம் என்ன, இங்கே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, உணர்திறன் மண்டலம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதற்கப்புறம் மைனிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அங்கே அலோட் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே வேடி கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் வந்து நாம் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் பற்றின விஷயங்கள் பார்த்தோம். அதற்கப்புறம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சரி. அதற்கப்புறம் அடுத்த செகண்ட் டாப்பிக்காக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் சிலபஸில் இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம எப்பயும் பார்ப்போம். ஸோ செகண்ட் டாப்பிக்காக நாம் என்ன பார்க்க போகிறோம், டெரரிசம் அப்படின்ற கான்செப்ட் படி பார்க்க போகிறோம். ஸோ டெரரிசம் அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இதை பற்றி ஏன் படிக்கிறோம் இப்போ அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் வந்து ஒரு 57 நக்ஸலைட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு நக்சலிசம்னா என்ன அப்படின்ற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். அப்போ நக்சல் தீவிரவாதம் பீகார் மாநிலம் அப்படின்னு, பீகார் மாநிலம்னா ஜஸ்ட் வந்து இப்போது அதை ஏ வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே எழுதப்பட்டிருக்கு. நாம் நக்சல் தீவிரவாதம்னா என்னன்றதை படிக்க ஆரம்பிப்போம். சரி, இதுக்கு நக்சலிசம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே வெஸ்ட் பெங்காலில் நக்சல்பாரி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கும். 1967 இங்கே தான் வந்து இந்த இடதுசாரி புரட்சிகர இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்படும். அதனால் அது வந்து நக்சலிசம் சொல்லப்பட்டுச்சு. ஓகேங்களா, சரி. இந்த புரட்சியோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆயுதமேந்திய போராட்டங்களை தான் இவங்க வந்து மேற்கொள்வாங்க. இந்த போராட்டங்களில் அதிகமான நபர்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களை வச்சு தான் வந்து முன்னிறுத்தி இந்த போராட்டம்ன்றது அதிகமாக நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய தத்துவம் அப்படின்றது மார்க்சிசம் மற்றும் லெனினிசத்துடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி. இந்த நக்சலிசம் அப்படின்றது இந்தியாவில் பெரும்பான்மை எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், பீகார், ஆந்திரா, இந்த மாநிலங்கள்ல எல்லாம் நக்சலிசம் அப்படின்றது அதிகமாக இருக்கு. இந்த மாநிலங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்தே வந்து இந்த நக்சலிசம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ரெட் காரிடார் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா இங்கே நக்சலிசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
சரி, நக்சலிசம் உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சி அதீத வறுமை, ஓகேங்களா, அது மெயினான காரணம். வேலையின்மை, அது ஒரு மெயினான காரணம். லஞ்சம், பலவீனமான ஜனநாயக கட்டமைப்பு, அரசாங்கத்தின் அலட்சியம், செல்வ குவிப்பு, வளங்கள் சரியாக பகிரப்படாமல் இருத்தல், இதெல்லாம் தான் வந்து நக்சலிசத்துக்கு ரூட் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ நக்சலிசத்துடைய நோக்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அதிகாரத்தினை வந்து கைப்பற்றுவது, ஓகேங்களா. அதாவது இப்போ பேரலல் கவர்மெண்ட் மாதிரி அவங்க ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டை தூக்கிட்டு நாம் அந்த பிளேஸ்க்கு வந்து நாம் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும், கம்யூனிச கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அல்டிமேட்டிக் அப்ஜெக்டிவ்ஸும் அவங்க வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொரிலா போர் முறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அந்த குழுவை வந்து மெயின்டைன் பண்ணுறது இவங்களுடைய ஒரு நோக்கத்தில் ஒன்றா இருக்குது. அதற்கப்புறம் மாநில அரசினை தகர்ப்பது, சரியாக வந்து கவர்னன்ஸ் ரன் பண்ண விடுறதே கிடையாது, அவங்களோடைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் செல்வந்தர்களின் நிலத்தினை கையகப்படுத்துவது, ஓகேங்களா. பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க அதிகமான நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறது, நிலம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தெல்லாம் கையகப்படுத்துறது. அதற்கப்புறம் மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துவது, எப்படி பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களோட உயிருக்கே வந்து பாதகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆபத்தான ஒரு குரூப் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா, ஒரு பயப்பட ஆரம்பிக்கிறோம். சரி, இந்த நக்சலிசம் பற்றின ஒரு அவுட்கம்ஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போது அரசாங்கம் இவங்களுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க, அதாவது நக்சலிசத்துக்கு எதிராக மட்டும் பார்க்காம இந்த டாபிக் வந்து ஓவராலாக டெரரிசமுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்தாங்க. சட்டங்கள் பார்க்கல, சட்டங்கள் இன்னொரு கிளாஸஸில் நாம் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும்போது பார்ப்போம். நடவடிக்கைகள், அதாவது ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன எடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிலாம் நாம் எடுத்திருக்கோம், ஓகேவா. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள், முதல்ல நக்சலிசம் பற்றின அவுட்கம்ஸ், ஓவரால் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். தீவிரவாதத்தில் நக்சல் டெரரிசம் அப்படின்றது ஒன் பார்ட், ஓகேங்களா. ஆனால் ஹோலிஸ்டிக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆப்ரேஷன்ஸில், ஓகேங்களா. அப்போது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு 1984 நாம் எடுத்தோம். அப்போ வந்து பிஎம்ஆர் இந்திரா காந்தி அவங்க இருந்தாங்க, ஓகேங்களா. அப்போது அந்த சீக்கிய தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஓகேங்களா. அமிர்தசரஸ் கோவிலில் பஞ்சாப்பில் நடந்தது, ஓகேங்களா. சரி, அதே ரிலேட்டடாக ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் அப்படின்னு 1986 ஒன்று நடந்துச்சு, ஓகேங்களா, அது ரிலேட்டடாகவே. அதில் என்ன அப்படின்னா, அங்கே முதல்ல சீக்கிய தீவிரவாதம் பார்த்தோம்ல, இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக, ஓகேங்களா. அதே அமிர்தசரஸ் பஞ்சாப்பில் தான் அதுவும் நடந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டி கார்டை வந்து யூஸ் பண்ணோம், ஓகேங்களா, பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள நாம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு சிறப்பு, ஓகேங்களா, 1986. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பஜ்ரங் அப்படின்னு சொல்லிட்டு 1990s காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸை வச்சு யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் இது, ஓகேங்களா. யாருக்கு எதிராக பண்ணோம், எந்த தீவிரவாதத்துக்கு அப்படின்னா, உல்ஃபா டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதிராக பண்ணதான் இந்த உல்ஃபா டெரரிசம் அப்படின்றது 1990s காலகட்டத்தில் நம்ம பண்ணோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாகவே ஆப்ரேஷன் ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு 1991 பண்ணியிருப்போம், ஓகேங்களா. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டேட் ஃபோர்ஸஸையும் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸையும் கம்பைன் பண்ணி இந்த ஆப்ரேஷன் ரைனோ அப்படின்றத 1991 பண்ணியிருப்போம். ஆப்ரேஷன் உல்ஃபா அப்படின்றது, சாரி, ஆப்ரேஷன் பஜ்ரங் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஆர்மியை யூஸ் பண்ணி பண்ணது, ஓகேங்களா. அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் கோல்டன் டக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இது 1995 பண்ணது தான், மிசோரம் பகுதிகளில் பண்ணது, ஓகேங்களா. யாருக்கு எதிர்த்து அப்படின்னா, நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு இருப்பாங்க, அந்த அமைப்பை எதிர்த்து தான் வந்து இந்த ஆப்ரேஷன் கோல்டன் டக் 1995 கொண்டு வரப்பட்டது. மியான்மர் பங்களாதேஷ் எல்லை பகுதிகளில் இருந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கிரீன் ஹாண்ட் அப்படின்னு கொண்டு வந்தோம், ஓகேங்களா. இது 2009 காலகட்டத்தில் பர்டிகுலராக நக்சல் தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. கிழக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ், ஓகேங்களா. இங்கே என்னாச்சு அப்படின்னா, அதிகமான நக்சலிசம் இருந்ததுனால அதை ஒழிக்க கட்டுறதுக்காக கோபுரா படையோட இணைந்து அந்தந்த மாநில படைகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எலிமினேஷன் ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் கிரீன் ஹாண்ட் அப்படின்றது நக்சல் டெரரிசத்துக்கு ஆப்போசிட்ஸாக நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அப்போது
இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நக்சல் தீவிரவாதம் சார்ந்த விஷயங்கள் தான் பார்த்தோம். இது நம்ம சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட, ஓகேங்களா? இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, ஓகேங்களா? இவங்களோட புரட்சியோட தன்மை எப்படி இருக்கும், இவங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்காங்க, ரெட் காரிடர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? உருவானதற்கான காரணம் என்ன, இவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருக்கும், அரசு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸும் மேற்கொண்டாங்க இந்த தீவிரவாதத்துக்கு ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அடுத்த டாப்பிக்கு போகலாமா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, நாம தமிழ்நாடு சார்ந்த ஒரு டாபிக் தான், ஓகேங்களா? என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவாக சிற்பி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சிற்பி திட்டத்தை பற்றி இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று வந்து நாம சென்னையில் எழும்பூர் இருக்குல்ல, அங்கே வந்து 5000 மாணவர்களை உட்புகுத்தி ஒரு பெரிய யோகா ப்ராக்டிசஸ், இந்த சிற்பி திட்டத்தை விழிப்புணர்வு படுத்தும் விதமாக காவல்துறை வந்து மேற்கொண்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ சிற்பி திட்டம்னா நமக்கு என்னன்றது பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தெரியணும். அப்போ சிற்பி திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களை பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவது தான் அல்டிமேட்டான அப்ஜெக்டிவ்ஸே எது அப்படின்னா, அந்த சிற்பி திட்டத்துடைய நோக்கம், ஓகேங்களா? பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தணும். அப்போ இதை செயல்படுத்துவது தமிழ்நாடு காவல்துறை, ஓகேங்களா? அது பர்டிகுலராக வந்து சென்னை மாநகரத்தில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை வந்து தான் இதை வந்து முன்னெடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சென்னையில் மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுடைய செயல்பாடு, முதன்மை செயல்பாடாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஸ்கூலில் இவங்களை உட்புகுத்தக்கூடாது, மாணவர்களை சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ அந்த விஷயங்கள் நடக்கவே கூடாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபடாமல், யார் மாணவர்கள் ஈடுபடாமல் இருக்கணும். அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்வழிப்படுத்தணும். அதற்கப்புறம் போதை பழக்கத்தில் இருந்து ஈடுபடாமை, ஓகேவா? மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. அதுக்கப்புறம் நன்னெறி பாடகங்களை இவங்களுக்குள்ளே புகுத்தணும். எது மாரல், எது எத்திக்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் மாணவ பருவத்திலே நாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வளர்ந்து வரையில் ஒரு நல்ல சமூகத்தை நாமனால் உருவாக்க முடியும் அப்படின்றதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை பர்டிகுலராக காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? இந்த சிற்பி திட்டம் அப்படின்றது. அப்போ இது எங்கே நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா, சென்னை மாநகரத்தில் தான் நடத்தப்படுது. இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, சிறார் குற்றங்களை ஒழிக்கணும், ஓகேவா? சிறார் குற்றம், ஜுவனைல் கிரைம் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஸோ இதை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இந்த சிற்பி திட்டம் அப்படின்றதே கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன மாதிரி செயல்படுத்த போகிறாங்க, எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 100 அரசு பள்ளிகள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதில் 8ஆம் வகுப்பு மாணவர்களில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகள்லையும் 50 மாணவர்கள் தேர்வு செய்ய போகிறாங்க, ஓகேங்களா? தேர்வு செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவும் வந்து இந்த மாணவர்கள்லாம் தேர்வுன்றது எப்படின்னா, தன்னார்வலர்களாக வரக்கூடிய மாணவர்களாக தான் எடுத்துக்க போகிறாங்க, ஓகேங்களா? இவங்களை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் கொடுத்து, எத்திக்ஸு, மாரல் வேல்யூஸ் இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்து அவங்களை நன்னெறிப்படுத்துவாங்க. நிறைய இடங்களுக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து சொல்லுவாங்க. அங்கே போய் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸான பிளேசஸ்லாம் காட்டுவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள தேசப்பற்றுகளை வளர்ப்பாங்க, அவங்கள ஸ்பீச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒன்றிணைந்து வளருவதற்கு ஒரு ஊக்கமாக வந்து இந்த சிற்பி திட்டம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க, ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதற்கு இந்த சிற்பி திட்டம் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக வந்து பயன்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம மாணவர்களோட அதிகமாக வந்து ஈடுபடுத்தப்படும் போது, நம்மளை நாம் ஈடுபடுத்தும் போது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமூகத்தில் வந்து அது விழிப்புணர்வை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குற்றங்கள் வந்து தடுக்கப்படும், நிறைய குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிற்பி அப்படின்னாலே இங்கிலீஷில் வந்து SIRPIன்னு சொல்லுவாங்க. இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் போலீஸ் இனிஷியேட்டிவ், அதுக்கு பேர் தான் சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, என்ன மாதிரி சமூகத்தில் நன்மைகள் ஏற்படும் இந்த சிற்பி திட்டத்தினால் அப்படின்னா, போதை பொருட்கள் அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம். ஏன்னா மாணவர்களை நன்னறிப்படுத்தினாலே அடுத்த தலைமுறையினர் வந்து அதை வந்து கைவிட்டுருவாங்க, ஓகேங்களா? அப்போ போதை பொருட்கள் அப்படின்றது சமூகத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மது பழக்கங்களிலிருந்து மாணவர்களை மீட்டு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம எத்திக்ஸ் கிளாஸ், மாரல் கிளாஸஸ், நேஷனல் இன்டெகிரிட்டி, பேட்ரியாட்டிசம்ஸ் இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது மாணவனுக்கு அது பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதற்கப்புறம் சட்ட விழிப்புணர்வு, உனக்கு என்ன உரிமைகள் இருக்குது, இங்கே என்ன மாதிரியான சட்டங்கள் ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு மாணவ பருவங்களே அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம்
அரசு சாரா நிறுவனங்களை பங்குபடுத்தி அதன் மூலமாக வந்து மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இதெல்லாம் வந்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக பார்க்குறோம். ஓகேங்களா? அதற்கப்புறம் சுய நிர்வாக திறன்மை. ஒரு ஒரு மாணவனுக்கும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அவனை அவனே வந்து நிர்வகிச்சுப்பான், ஈஸியான வேலையாக போயிடும். அப்போ சமூகத்தில் வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிடும். அப்புறம் பெரியோர்களை மதிக்கிறது. ஓகேங்களா? நல்வழிப்படுத்திட்டாலே பெரியோர்களை அல்டிமேட்டாக அவங்க மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கப்புறம் சாலை விதிகளை வந்து மதிக்க மாணவர்கள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற நல்ல காரியங்கள்லாம் சமூகத்துக்கு விளையக்கூடிய நன்மைகளாக பார்க்கப்படுது. இதன் மூலமா இந்த சிற்பி திட்டம் மூலமா பர்டிகுலரா தமிழ்நாடு காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம், மாணவர்களை நல்வழிப்படுத்துறது தான் இதோடைய முதன்மையான நோக்கம். சென்னை மாநகர காவல்துறை வந்து அந்த மாநகராட்சியில் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 100 ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி 50 சில்ட்ரன்ஸ் வந்து வாலண்டியர்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டூரிசம்ஸ் இந்த மாதிரி நேஷனல் இன்டெகிரிட்டி பேட்ரியாட்டிசம்ஸ் அதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிற்பி திட்டம் பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கான செஷன்ஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.